ஹலோ ஹால், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன மூணே மூணு சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ்னால், ஃபஸ்ட்டு அரிசி மாவு வீட்டில் இருக்கிறது, அண்ட் வந்து கஸ்தூரி மஞ்சள். கொஞ்சமாக, நான் மஞ்சள் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ கொஞ்சமாக மஞ்சள் பொடி. அதுக்கப்புறம் வந்து கர்டு, நம்மளுக்கு அந்த க்ரீம் டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம நல்லா கர்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் கிளென்ஸ் பண்ண ஃபேஸில் போடுங்க. நல்லா சோப் போட்டு கழுவினாலும் கழுவலாம், அண்ட் ஃபேஸ் வாஷ் போட்டு நீங்கள் கழுவினாலும் பரவாயில்ல. மூஞ்சி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபேஸ் பேக் இந்த போடணும். இது எதுக்குன்னா, சன் நம்ம வெளியே போயிட்டு வெயிலில் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் டல்லாக ஸ்கின் ஐட்டமாக இருக்கும், ஆல்ரெடி இருந்த கலரை விட கொஞ்சம் டார்க்கான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் வடியும் சில பேருக்கு, அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். வீக்லி வந்து ட்வைஸ் யூஸ் பண்ணலாம், வாரத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் இந்த பேக் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும். நல்லா மூஞ்சில் எண்ணெய் வடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கம்மியாகும். இது வீக்லி ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாவே பிரைட் இருக்கும், க்ளோவும் நல்லா குடிக்கும். நான் வந்து இது ஆக்சுவலி குளிச்சிட்ட பிறகு நான் இதை போட்டேன், அதனால தான் நான் நெக்கில் அப்ளை பண்ணிக்கல. நெக்லையும் கண்டிப்பாக நீங்கள் நெக்கில் அப்ளை பண்ணணும், அப்போ தான் ஈவன் டோனாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் போட போகிறேன், ஏன்னா பசங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். மஞ்சள் போட்டிருக்கோமே, ரொம்ப பிஞ்ச் ஆஃப் போட்டதுனால எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ நான் என் ஹஸ்பண்ட்க்கும் போட்டேன், அவங்களுக்குமே நல்ல இன்ஸ்டண்ட்டாக பிரைட் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நல்லாவே கொடுத்துச்சு. அவங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேருமே சேம் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி வந்து பார்த்தோமே நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. ஃபேஸ் வந்து வெறும் தண்ணியில் தான் நீங்கள் கழுவணும், சில் தண்ணியில் கழுவணும், சோப்பெல்லாம் போட்டு கழுவக்கூடாது. இது போட்டு எந்த க்ரீமே யூஸ் பண்ணாதீங்க, வீட்டில் இருக்கும்போது போடுங்க, ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள். பாய்.